திருச்சியில் மழையால் பாதிக்கப்பட்ட பழமை வாய்ந்த கட்டிடத்தை மாநகராட்சி அதிகாரிகள் இடித்து அப்புறப்படுத்தினர். பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. திருச்சி சந்துக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் பாபு. இவருக்கு சொந்தமான வீடு திருச்சி கண்டோன்மென்ட் பகுதியில் உள்ள பழைய தபால் நிலைய சாலையில் உள்ளது. இந்த வீடு கடந்த 25 வருடமாக குடும்ப தகராறு காரணமாக பயன்படாமல் இருந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை காரணமாக மழை நீரால் வீடு முழுவதும் நனைந்து இடியும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று காலை திடீரென ஒரு பகுதி சுவர் சிறிதளவு சாய்ந்த நிலைகள் உடைந்து விழுந்ததைக் கண்ட அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக இதுகுறித்து கண்டோன்மென்ட் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத்துறை அலுவலர் அனுசியா மற்றும் கருணாகரன் தலைமையில் 8 பேர் கொண்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள், மின்துறை அதிகாரிகள், பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். தொடர்ந்து அப்பகுதியில் மின்துறை பணியாளர்களால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பின்னர் மாநகராட்சி பணியாளர்கள் உதவியுடன் பொக்லைன் இயந்திரம் கொண்டு வீட்டின் ஒவ்வொரு பகுதியையும் சிறிது சிறிதாக இடித்து அப்புறப்படுத்தினர். இப்பகுதிகள் இருசக்கர மற்றும் 4 சக்கர உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள், இருசக்கர வாகன பழுது பார்க்கும் நிறுவனம் என பல்வேறு நிறுவனங்களும் செயல்பட்டு வருகிறது. மேலும் அப்பகுதிகள் காவல்துறையினர் குடியிருப்பும் உள்ளது. இதன் காரணமாக அப்பகுதிகள் காலை முதல் இரவு வரை பொதுமக்கள் நடமாட்டம் அதிகரித்து இருக்கும் நிலைகள். உரிய நேரத்தில் அந்த வீடு இடிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.